Hallowed be each name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. We greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். Jesus Christ is a great God. நம்முடைய இயேசுவானவர் அவர் பெரிய தேவனாயிருக்கிறார். Verse in Bible says, வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, I am the Lord, I do not change. நான் கர்த்தர், நான் மாறாதவர். The verse in Bible, another Bible verse says, மற்றொரு வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, He is yesterday, today and tomorrow, He does not change. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். This morning we come before you bringing your God to you. இந்த தேவனை தான் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். He never changes. அவர் ஒரு நாளும் மாறாத தேவன். Men changes. மனிதர்கள் மாறலாம். Character changes. குணநலங்கள் மாறலாம். Situation changes. சூழ்நிலைகள் மாறலாம். Love upon other people changes. மனிதர்கள் மீது நாம் கொள்ளும் அன்பு மாறலாம். Other people's love upon us changes. மற்றவர்கள் நம்மிடத்திலே காண்பிக்கும் நேசம் மாறலாம். Everything in the world changes. இந்த உலகத்திலே எல்லாம் மாறக்கூடியவைகளாய் இருக்கிறது. But my God never changes. ஆனால் என் தேவன் ஒரு நாளும் அவர் மாறுகிறவர் அல்ல. His love to you and me never changes. அவர் காட்டும் அன்பு ஒரு நாளும் நம் பிரதி மாறுகிறது அல்ல. He is a God who cares for us. அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். He wants you and me to be lifted up. அவர் நாம் யாவரும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற இருதயம் கொண்டவராயிருக்கிறார். அவர் மனிதனிடத்தில் பட்சபாதம் காண்பிக்கிறவர் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்திலிருந்து இதை குறித்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். டானியல் செகண்ட் சாப்டர், டானியல் இரண்டாம் அதிகாரம் 21st verse வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். In this morning we bring before you a God. இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷத்தை தேவனை நாங்கள் சொல்லவிருக்கிறோம். Who changes times and seasons. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரா. Close your eyes and pray. கண்களை மூடி இதை குறித்து நாம் ஜெபித்து பார்ப்போம். A gracious heavenly father, எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, you are a great God. நீர் பெரிய தேவன். You do good things in our life. எங்கள் வாழ்க்கையிலே சிறந்ததை செய்கிறவர். You change things. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு நன்மையானதை உண்டாக்க எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். You act in our life, Lord. நீர் எப்பொழுதும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர். Lord, you talk to us. நீர் எங்களோடு கூட இப்பொழுது பேசு. Jesus Christ name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. The verse says, வசனம் சொல்வதை நாம் கவனி, He changes times and he changes seasons. அவர் காலத்தையும் நாழிகையையும் மாற்றி அமைக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. My God changes times and seasons for us. பாருங்க, காலத்தையும் நேரத்தையும் அவர் மாற்றி அமைக்க கூடிய தேவனாய் இருக்கிறார். He can change anything in your life. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவர். Bible verse says, வேத வசனம் சொல்வதை பார்ப்போம். In 2 Corinthians 5th chapter 16th verse, 2 கொரிந்தியர் 5th அதிகாரம் 16th வசனம் சொல்கிறது, He forms new things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை அவர் உருவாக்குகிறார். The old things are over, new things are formed. அப்ப பாருங்க, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதியவைகள் ஆயின என்று வேதம் சொல்லுகிறது. Everything that God changes in our life is for good. இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைக்க விரும்புவது எல்லாமே நன்மைக்கேதுவா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. We plan to change few things in our life. நாம் சில நேரங்கள் யோசித்து சிலவற்றை மாற்றி அமைக்க சிந்திப்போம். We try our best to change these things. நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தவைகளை அடைவதற்கு சிலவற்றை மாற்றி அமைக்க முற்படுவோம். Sometimes we cannot do it. சில நேரங்களில் அதில் தோற்று விடுகிறோம். But God says, ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், He can change anything in your life. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் அவர் மாற்றி அமைக்க முடியும் என்று இப்பொழுது சொல்ல. The unchanging God changes everything in your life. மாறாத தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is yesterday, today and tomorrow. He never changes. அவர் நேற்றும் இன்றும் என்றுமாய் மாறாத தேவனாய் இருக்கிறார். I like to say a few examples from the Bible today. வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் முன்மொழிய விரும்புகிறேன். John 16 chapter. யோவான் 16th அதிகாரம் 20th verse says, 20th வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்,
நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Your sorrows will change into happiness. கவனிங்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். The Lord's promise in this morning is your sorrows will change into happiness. காலை நேரத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வாக்கின் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். There was a woman in Bible named Hagar. ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். She was in a sorrow in a desert. அவள் அந்த வனாந்தரத்திலே விடாய்த்தவளாய் காணப்படுகிறாள். No one around. அவளை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை. No help around. அவளுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. Her basic needs were not satisfied. அவளுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை. Her child is crying for food. அவளுடைய பிள்ளை உணவிற்காக அங்கே அழுது கொண்டிருக்கிறது. She couldn't satisfy her child. அவள் தன்னால் இயன்ற மட்டும் தன் குழந்தையை திருப்திப்படுத்த முடியுமா என்று சிந்திக்கிறாள். And now she cries. ஆனால் ஒரு கட்டத்திலே அவளே அழுது புலம்புகிறதை பார்க்கிறாள். No one is there to hear. அவளுடைய கூக்குரலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. But God heard the cries of ஆனால் இந்த ஆகாரின் கூக்குரலை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. God talked to her. தேவன் இந்த மகளோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். In the desert God opened a living stream. கவனிங்கள், வனாந்திரமான அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு ஜீவ ஊற்றை அங்கே ஏற்படுத்துகிறார். In life of Israelites. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை பாருங்க. 40 years of wilderness. 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திர யாத்திரை. They reached a destination. அவர்கள் அடைய வேண்டிய ஒரு லக்கை வந்து சேர்ந்தார்கள். And when they reached the destination, அந்த லக்கை அடைந்த பொழுது they did not want they occupied the houses that they did not build. அவர்கள் கட்டாத நிறுவாத வீடுகளை அவர்கள் சுதந்தரித்தார்கள். They occupied houses that they did not build. அவர்கள் கட்டாத வீடுகளை அவர்கள் சுதந்தரித்தார்கள். They occupied the vineyards that they did not create. அவர்கள் நாட்டாத திராட்சை ஆலைகளை சுதந்தரித்தார்கள். The same way. இந்தபடிதான் The life will be full of bitterness. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கசந்து போய் காணப்படலாம். Sorrows. துக்கத்தினால் நிறைந்திருக்கலாம். My God can change your sorrows. ஆனால் என் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றி அமைக்க முடியும். He has a way for you. அவர் உங்களுக்காக ஒரு சிறந்த வழியை ஏற்படுத்தி In life of Hannah. இந்த அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகளுடைய She was in sorrow. அவளுடைய வாழ்க்கையும் துக்கம் நிறைந்ததாக. She did not have a child. அவளுக்கு பேர் சொல்வதற்கு பிள்ளை பெற்றில்லாமல் இருந்தது. When she believed the Lord and prayed to the Lord. அவள் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்து ஜெபித்த பொழுது Along with Samuel God gave 5 children. அவளுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியோடு கூட மற்றும் 5 பிள்ளைகளை பெறும்படிக்கு பாக்கியம் செய்தார். The Lord has plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, இந்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் அநாதியானது. Never be discouraged. ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். You're not going to die on a pit. நீங்கள் ஆழ்ந்த குழியிலே அமிழ்ந்து சாக போகிறவர்கள் அல்ல. God has a perfect time for you. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி ஒரு நேர்த்தியான நேரத்தை வைத்திருக்கிறார். Don't think that no one is hearing my cries. ஒருவேளை என்னுடைய கூக்குரலை யாருமே கேட்கவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். No one can understand my sorrows. என் இருதய துக்கத்தை ஒருவரும் புரிந்துகொள்ளவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். There is a God who listens to you. ஆனால் உன் கண்ணீரையும் துக்கத்தையும் காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. There is a God who changes your sorrows. உன் துக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். He is a great God. அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். He can change anything in your life. அவர் உம்முடைய வாழ்க்கையிலே எதையும் மாற்றி அமைக்க God promised to David. இந்த தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு சொன்னார். He said that he will build a sturdy house for him. இந்த தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கென்று நிரந்தர வீட்டை நான் கட்டுவேன். The same way God promises you today. அவ்விதமாகவே கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். He is going to change things for you. உங்க வாழ்க்கையிலே சூன்யமா இருப்பதை மாற்றி அமைக்க இருக்கிறார். Beautiful things are going to come. உங்கள் வாழ்க்கையிலே சிறந்த அருமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். Sorrows are going to change into happiness. உங்களுடைய துக்கம் இன்று சந்தோஷமாய் மாறும் நேரம். Secondly, இரண்டாவதாக Psalm 30 சங்கீதம் 30 11th verse 11வது வசனம் வாசிக்க கேட்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். The Lord promises
இங்கே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. He changes your lamentation. உங்களுடைய புலம்பலை அவர் மாற்றி அமைக்கிறார். And few of the people we ask how are you? ஒருவேளை நாம் ஒருவரை பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது They will always say some kind of sickness in their life. அவங்க பாருங்க ஏதாவது ஒரு குறையை அல்லது வியாதிப்பட்டு இருக்கிறதை தான் முன்வைப்பார்கள். Some kind of needs. ஏதோ ஒரு தேவையை தான் அவர்கள் முன்மொழிவார்கள். They will never say that they are good. அவங்க கேட்கும் பொழுது நாங்க நல்லா இருக்கிறோம்ன்ற வார்த்தையை கேட்பது கடினமாக இருக்கு. Sometimes in our life too we always lament a lot. சில நேரங்களில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். Life of Jeremiah. எரேமியா என்ற ஒரு பக்தனுடைய வாழ்க்கை கவனிங்க. He says in book of lamentation. அவன் புலம்பல் என்ற புத்தகத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறான். I was in the side of truth. நான் சத்தியத்தின் பாதையில் இருந்தே. People do not accept me. என் சத்திய வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Kings punished me. ராஜாக்கள் என்னை புறக்கணித்தார்கள். They put me down. என்னை அவர்கள் படும் குழியில் தள்ளினார்கள். But God had a plan in my life. ஆனால் கர்த்தரோ என்னை உயர்த்தும்படிக்கு அவர் திட்டம் கொண்டிருந்தார். Jeremiah's lamentation changed into joy. இந்த எரேமியாவுடைய புலம்பலானது சந்தோஷமாய் அது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். Ecclesiastes 3 chapter 4th verse says. நாம் பிரசங்கி 3 அதிகாரம் 4 வசனத்திலே இதை நாம் வாசிக்க முடியும். There is time for everything. இங்கே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. There is time for everything. எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. You are not going to keep on lament. நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டே இருக்க போகிறவர்கள் அல்ல. You are going to enjoy. நீங்கள் சந்தோஷத்தின் அந்த சௌபாக்கியத்திற்குள் வர போகிறீர்கள். Lord is going to change your things. கர்த்தர் உங்கள் காரியங்களை மாற்றி அமைக்க இருக்கிறார். Israelites saw their enemies. இஸ்ரவேலர்கள் பாருங்க தங்களுடைய விரோதிகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். They looked like giants to them. அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான கோலியாத்துகள் நிற்கிறதை பார்க்கிறார்கள். When they were about to enter Canaan. அவர்கள் கானானை உட்பிரவேசிக்கிற அந்த சமயத்தில் They went and saw the people of Canaan. They looked like giants. அவர்கள் அந்த கானானை சுதந்தரிப்ப முன்பாக வேவுக்காரர்களை அனுப்பி பார்த்தபொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் பயங்கரமானவர்களாக இருந்தார்கள். They themselves said that they are grasshoppers. அவர்கள் தங்களை குறித்து சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்களுக்கு முன்பாக நாம் ஒரு தெள்ளுப்பூச்சி போல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். Enemy did not see you as a grasshopper. பாருங்க உங்களுடைய எதிராளிவன் உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் தெள்ளுப்பூச்சியாக இருப்பதை அவன் பார்க்கிறதல்ல. You yourself call yourself as grasshopper. மாறாக சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மை நாமே குறைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். With God we can overtake everything. ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகளையும் நாம் முறியடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Every lamentation will change in your life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா புலம்பல்களும் அது இன்று மாற்றி அமைக்கப்பட போகிறது. Every enemy acting against you, don't worry, God is there for you. உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் எந்த எதிராளியானவனும் முறியடிக்கப்பட போகிறான். காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். In life of Esther. எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியின் வாழ்க்கை. There was a problem for Jews. They were lamenting. இங்கே யூதர்கள் அடிமைப்பட்டிருந்தபடியாலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். God gave a redemption. கர்த்தர் அவர்களை மீட்கும்படியான ஒரு திட்டத்தை அங்கே அனுப்பினார். In the same way, don't worry, your morning is going to change. அப்படியாக நீங்களும் ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் புலம்பல் இன்று சந்தோஷமாய் மாறுகிறது. Thirdly, மூன்றாவதாக Psalm 105, சங்கீதம் 105லே 18th verse says, 8th வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. Jesus, we see about bondages over here. இங்கே ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தை குறித்து பார்க்கிறோம். We see about different kind of bondages in this world. இந்த உலகத்திலே பற்பல அடிமைத்தன எண்ணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். We see people who are bonded to sin. சிலர் பாவத்தினாலே கட்டப்பட்டிருப்பார்கள். Some kind of activity, drunkenness, smoking, some kind of activity they are used to with. இந்த அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது குடிப்பழக்கமோ அல்லது சிகரெட் பழக்கமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அடிமை
மகிமைப்படுத்தப்பட்ட நிலை. Ecclesiastes 4 chapter 14th verse says. பிரசங்கி என்ற புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்த ஏழையாவாரும் உண்டு. You come from prison to kingship. சில நேரங்களிலே சிறைச்சாலையில் கைதியாய் இருக்கிறவன் ராஜ்யத்தை ஆளும்படிக்கு ராஜாவாகவும் மாற்றப்படுகிறான். Dear children of God, எனக்கு அருமையானவர்களே, God says, இந்த ஆண்டவர் சொல்வதை கவனியுங்கள், you are not supposed to be in a prison. நீங்கள் சிறைப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அல்ல என்று என் தேவன் சொல்லுகிறார். You are supposed to rule. நீங்கள் ஆளுகை செய்யும்படி பிறந்தவர்கள். You are supposed to rule. நீங்கள் ஆளுகை கூறிய அதிகாரத்தை உடையவர்கள். Some people feel so comfortable in prison. இந்த சிலர் பாருங்க, சிறைச்சாலையில் இருப்பதையே அவர்களுக்கு சௌகரியமாக எடுத்துக்கொள்கிறார். I am very comfortable over here. நான் இந்த இடத்துல எனக்கு நல்லாதான் இருக்குது, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றவங்க உண்டு. Good food, good room, I am happy over here. நல்ல நேரத்துக்கு நேர சாப்பாடு இருக்குது, நல்ல உறைவிடம் இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்பவர்கள். You are not called to be in prison, you are called to be kings. ஆனால் நீங்கள் அடிமைத்தனத்தின் அந்த சிறைச்சாலையில் இருப்பதற்கல்ல, மாறாக ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். Job had a bondage. யோபுக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. When he prayed for his brothers, God brought him out of the bondage. யோபு தன் அடிமைத்தனத்திலிருந்து அவன் தன் சகோதரர்களுக்காக ஜெபித்தபோது கர்த்தர் அவன் அடிமைத்தனத்தை உடைத்து அவனை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். Paul and Silas was in bondage. பவுலும் சீலாவும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இப்படியாக ஒரு கட்டுக்குள் இருந்தார்கள். When they prayed together, God opened their bondage. அவர்கள் இருவருமாக ஒருமித்து ஜெபித்தபோது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்தார். Unchanging God changes things in your life. என்றும் மாறாத தேவன் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்க முடியும். He changes everything in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க கூடியவராய் இருக்கிறார். Believe in the Lord. எனவே இந்த தேவனில் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். You don't want to be in a prison. நீங்கள் அடிமைத்தனமாகிய சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. God wants you to be kings and queens of this community. இந்த சமுதாயத்திற்கு தேவன் உங்களை ராஜாக்களும் ராணி வைக்கும்படி விரும்புகிறார். You are honored people. நீங்கள் சௌபாக்கியம் பெற்றவர்கள். Don't get comforted in your prison. நீங்க இந்த சிறைச்சாலையில் இருப்பதே பெரிதாய் நினைத்து அடிமைத்தனத்தில் இருக்க முற்படாதீர்கள். God wants to change things. கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை மாற்ற விரும்புகிறார். God changes your sorrows. உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறவர். God changes your bondages. உங்களுடைய கட்டுகளை அவர் மாற்றுகிறவர். God changes your lamentation. உங்களுடைய புலம்பல்களை அவர் மாற்றுகிறவர். And fourthly, நான்காவதாக கவனிப்போம், Exodus 15 chapter, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 23rd verse says, 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது, அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. There is a place called Mara in the life of Israelites. இஸ்ரவேலர்கள் கடந்து வந்த பிரயாணத்தின் பாதையிலே மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருந்தது. Which means bitterness. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் கசப்பு என்ற அர்த்தம். They did not see water for a couple of days and now they see water. அவர்கள் நீண்ட நாட்களாக தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் வந்து சேர்ந்த இடத்திலே தண்ணீர் காண்கிறார்கள். And there is no, they cannot be drunk. அந்த தண்ணீரோ குடிக்க இயலாத தன்மை கொண்டதான் இருக்கிறது. They start to murmur. உடனே அவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. And they talk to the Lord. உடனே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, What is this going on in my life? என்ன ஆண்டவரே இப்படி இவ்வளவு நாள் நீங்க நடத்தி வந்தீங்க. God had a plan. இப்ப பாருங்க, தேவன் இவர்களுக்கான விசேஷித்த திட்டத்தை வைத்திருந்தார். God had already kept a tree near that. அந்த திட்டத்தின் அனுகூலமாக அந்த கசப்பை மாற்றுவதற்கு ஒரு மரத்தை அங்கே உருவாக்கி வைத்திருந்தார். Your solutions are very near you. பாருங்க, நீங்கள் கசந்த அனுபவத்தில் கடந்து சென்றாலும் அதற்கான தீர்வு உங்கள் அருகாமையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். God has a solution for you. இந்த தீர்வை கர்த்தர் முன்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Bitter things are going to change. உங்களுடைய கசப்பின் அனுபவம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட போகிறது. You could have faced bitter days in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கசப்பான தினங்களை கழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
இருக்கலாம். You could have found bitter relationships. உங்களுடைய உறவிலே ஒரு கசப்புத் தன்மை ஏற்பட்டிருக்கலாம். Bitter words you could have faced. நீங்கள் சில நேரங்களில் கசப்பான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கலாம். Bitterness all throughout my life. உங்களுடைய வாழ்க்கையே கசந்து போனதாய் காணப்படும். I cannot change these things in my life. இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றியமைக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்க. I cannot forgive these people. இந்த மனிதனை நான் மன்னிக்கவே முடியாதா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். God says. ஆனால் என் ஆண்டவர் சொல்றார். Bitter things are going to change in your life. நீ வைத்திருக்கும் அந்த கசப்பான அனுபவம் மாற்றியமைக்கப்பட போகிறது. It is going to be sweet. அது உனக்கு இனிமையாக மாற போகிறது. The unchanging God is going to change everything in your life. மாறாத தேவன் கசப்பான அனுபவங்களை மாற்றியமைக்க முற்பட இருக்கிறார். In Deuteronomy 23rd chapter. உபாகமம் 23rd அதிகாரத்தில் 5th verse says. 5th வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவியொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். He changes the curse into blessing. ஆமென். உன் மீது இருக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். He changes your sorrows. உங்கள் துக்கத்தை அவர் மாற்றுகிறார். He changes your lamentation. உங்களுடைய புலம்பலை அவர் மாற்றுகிறார். He changes your bondages. உங்களுடைய கட்டுகளை அவர் மாற்றுகிறார். He changes your bitterness. உங்களுடைய கசப்பின் அனுபவத்தை அவர் மாற்றுகிறார். He changes your curse. உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவர். Whatever weapon may come against you, God will change it. உனக்கு விரோதமாக 1000 பேர் எழுந்து வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றும் ஆற்றலை கொண்டவர். No sorcery or witchcraft will act against Israel or Jacob. உனக்கு விரோதமாக தில்லி சூனியமோ மாய தந்திரமோ நேரிட போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Don't worry about the small small things that people keep around you. உனக்கு முன்பாக உன்னை திசை திருப்பும்படி மனிதர்கள் வைக்கும் சில சிறிய திட்டத்தை குறித்து நீ பயப்படாதே. Don't be afraid of a lime. மாந்திரிகத்திற்கு அடையாளமாக உனக்கு முன்பாக வைக்கும் எலுமிச்சை பழத்தை குறித்து நீ பயப்படாதே. Don't be afraid about a sheet of something. ஏதோ ஒரு தகடு செஞ்சி அவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து புதைச்சு வச்சிருக்காங்க என்று சொல்லி அதை குறித்து நீ பயப்படாதே. All the curses, everything God will change into a blessing. விரோதமாக வரும் எந்த சாபத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். In Psalm 18:28 says. சங்கீதம் 18:28 சொல்லுகிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். God changes your darkness into light. ஆமென். இந்த ஆண்டவர் சொல்வதை கவனிங்க. உன் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். You can say all my life I was spent in darkness. ஒருவேளை நீங்க இவ்விதமாய் சிந்திக்கலாம். என் வாழ்நாள் முழுவதும் இருண்ட ஸ்தலத்திலே தானே நான் கழித்தேன். Let this life go. இந்த வாழ்க்கை அப்படியே இருண்டே காணப்படட்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். God wants to change. ஆனால் என் ஆண்டவர் அதை மாற்றியமைக்க விரும்புகிறார். The unchanging God wants to change something in your life. மாறாத தேவன் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். All the sorrows, bitterness, all the things that you have crossed that created pain in your life, God is going to change. கடந்து வந்த எல்லா துக்கம், எல்லா புலம்பல், எல்லா வேதனையையும் மாற்றியமைக்க என் ஆண்டவர் அவர் முற்படுகிறார். Darkness of sickness. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி எனும் அந்தகாரம். Darkness of sin. இந்த பாவம் எனும் அந்தகார அடிமை. Darkness of nearing death. ஆமென். நான் மரணத்திற்கு அருகாமையில் இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம். God is going to change everything. கர்த்தர் அதை இந்த காலை நேரத்திலே மாற்றியமைக்க. My God is a great God. என் ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவர் He changes crooked things in your life. ஆமென். உனக்கு விரோதமாக வரும் எல்லா பொல்லாப்பையும் அவர் மாற்றியமைப்பார். He changes crooked things in your life. எல்லா கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். He changes all crooked things in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நேரிட்டிருக்கிற எல்லா கோணலானவைகளை அவர் சீராக மாற்றுகிறார். Believe in the Lord. எனவே இந்த தேவனில் நீங்கள் விசுவாசம் கொள். He wants to change in your life. அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord says, I am the Lord, I do not change. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவன், மாறாதவர். He wants to change few things in your life. அவர் அவ்விதமாக உங்களையும் மாற்றி அமைக்க விரும்புகிறார். Believe in the Lord. எனவே அவரில் விசுவாசம் கொள்ளுங்கள். Let's all close our eyes and pray. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
gracious heavenly father கிருபையுள்ள நல்ல பிதாவே you are a great god நீர் பெரிய தேவன் as we read today இந்த வசனங்களின் அடிப்படையில் lord you change times and seasons நீர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர் you are unchanging god who wants to change few things in my life நீர் மாறாதவர் எங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை மாற்றி அமைக்க விரும்புகிறவர் lord whoever listens to this message இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி change their sorrows அவருடைய துக்கத்தை மாற்றுவீராக change their lamentation அவருடைய புலம்பலை மாற்றுவீராக change their bondages அவருடைய கட்டுகளை மாற்றுவீராக change their bitterness அவருடைய கசப்பின் அனுபவத்தை மாற்றுவீராக change their curse அவருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக change their darkness அவருடைய இருளை அந்தகாரத்தை வெளிச்சமாய் மாற்றுவீராக change the crooked things அவருடைய கோணலானவைகளை நேர்த்தியாய் மாற்றுவீராக you create a new life lord நீர் அவர்களுக்குள்ளே புது ஜீவனை சிருஷ்டிப்பீராக any fear in their life அவருடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எந்த பயமான சூழ்நிலையானாலும் fear of loss அது எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்ற தோல்வியின் பயம் fear of sickness வியாதி வந்து விடுமோ என்ற ஒரு பயம் fear of future எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம் fear of death மரணத்திற்கு நேராய் இருக்கிறேனே என்ற பயம் fear of satan இந்த பிசாசு என்ன என்ன செய்வானோ என்ற பயம் lord let every fear taken away from you எல்லா விதமான பயமும் இப்பொழுது இன்று அவர்களை விட்டு நீக்கப்படுவதாக in the name of the lord and savior jesus christ amen கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் lord we pronounce freedom in their life lord அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை நாங்கள் பரிசாற்றுகிறோம் you work through us அவர்களோடு கூட நீர் கிரியை செய்வீராக lord we submit everything in your name எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் in jesus christ name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே amen amen சென்னை ஹோபியஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சென்னை ஹோப் ஏஜ் சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும் மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும் நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும் வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும் தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி நம்பிக்கை ஏஜி சபை N1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு பள்ளிக்கர்ணை சென்னை 600100 செல் நம்பர் 9841390484119119625392019 மற்றும் 9841298009 வெப்சைட் www.chennaihopeg.org இமெயில் ichrist_das@yahoo.co.in பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்துள்ளது இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம் தொடர்புக்கு 9710060062